ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसतसस्पते நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிரதிவ்வே நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நானூறாவது நாமாவளி வியாபினி அப்படின்னு வியாபினி வியாபி வித்யா வித்யாஸ்வரூபிணி வியாபினி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னென்னா பறந்து அப்படின்னு சொல்லலாம் தமிழில் பரந்துன்னா ஒன்றே ரெக்கையை வச்சு பறவை அப்படின்னு நினச்சிட்டு வேண்டாம் ஒரு ஒரு உதாரணத்துனால சொல்கிறேன் பாருங்க இப்போ சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோ நம்ம பார்க்குறோம் பிரத்யக்ஷ உதாரணம் அந்த சூரியன் எங்கேயோ வட்டமாக ஒரு இடத்துல இருக்கிறது தெரியறது ஆனால் அதோடய ஒளி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருக்குது அந்த மாதிரி சூரியனுடைய ஒளி எப்படி எங்கே பார்த்தாலும் இருக்கோ அதுதான் பறந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பறந்து இருத்தல் விரிந்திருத்தல் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருத்தல் அதுதான் வியாபினின்னு பேர் இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன் அரை டம்ளர் தண்ணி இருக்குது அரை டம்ளர் காலியாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணிக்கு வியாபகம் எது வரைக்கும்னா அந்த அரை டம்ளர் வரைக்கும் வியாபிச்சிருக்கு அப்படியே முழுக்க பரவி இருக்குது அதுக்கப்புறம் அது காற்று இல்லை தண்ணியில் அப்போ ஒரு பொருள் ஒரு பண்பு எங்கு பார்த்தாலும் பறந்து இருக்கிறது ஒரு லைட்டு போடுறோன்னா அந்த ஒளி எது வரைக்கும் போகிறதோ அது வரைக்கும் அந்த ஒளி பரவி இருக்கிறது அப்படி பரவி இருக்கின்ற பண்பை வியாபினி அம்பாள் அம்பாள் வந்து வியாபினி எங்கு பார்த்தாலும் பரவி இருப்பவள் அப்படின்னு சொல்கிறோம் இது எதை குறிக்கிறது அப்படின்னா பழைய காலத்தில் பாருங்க இந்த வியாபினி வழிபாடு செய்யாதவால் யாரும் இருக்க மாட்டாள் யாராக இருக்கட்டும் மிக பிரமாதமாக சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி முறையாக வாழ்கிற அந்தணர்கள் அந்த மாதிரி ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவாளாக இருக்கட்டும் பிரமாதமாக இந்த ராஜ்யத்தையே ஆண்ட ராஜாவாக இருக்கட்டும் மற்றபடி அடிமை வேலை செஞ்சு இருக்கக்கூடிய தாசர்கள்னு சொல்லுவாள் அதை மாதிரி இருக்கிற வாழாக இருக்கட்டும் வியாபாரம் பண்ணுறவாளாக இருக்கட்டும் இடம் இடம் இடமாக போய் வியாபாரம் பண்ணுறவாளாக இருக்கட்டும் உழவு தொழிலை செய்கிறவாளாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் இந்த 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 வழிபாட்டை செய்வார்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இருக்காது காலமுறை குளிப்பாக காலைக்கடன்களெலாம் முடிச்சுட்டு நெத்தியில் வேபூதியோ அல்லது குங்குமமோ அல்லது இந்த சந்தனம் ஏதோ ஒரு அடையாளம் சைவ வைணவ அடையாளம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நெத்தியில் தரிச்சுப்பா போனோன்னா சூரியனை பார்த்து கைகளை மேல் நோக்கி வணங்கி நிற்பார்கள் கைகளை மேல் நோக்கி மாணிக்கவாசிகள் சொல்லுவார் கரங்குவிவாறு ஒங்குவிக்கும் அதுக்கு அடுத்தபடியா சிரங்குவிவார் சிறங்கு கைகளை மேலே நோக்கி வணங்குறது அது மாதிரி சூரியனை நேரடியாக அப்படியே பார்க்குறது அப்படியே கைகளை கூப்பி வணங்குவார்கள் அவ்வளோதான் வழிபாடே இதை செய்யாத வேலை யாரும் இருக்க மாட்டாள் இதை காலமுறையே செஞ்சுருவா அதில் கொஞ்சம் இருக்கிறவா ரெண்டு வேலையும் பண்ணுவாள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சந்திரனை பார்த்து கும்பிடுற ஒரு வழக்கம் இருந்துருக்கு காலமுறையில் சூரியனை கும்பிடுறதான் சாயந்தரத்தில் சந்திரனை கும்பிட்றதான் அமாவாசை பௌர்ணமி எதுவாக இருந்தாலும் அதில் நாலாம்பிற சதுர்த்தி அதில் ஏதோ ஒரு சில பேர் மத வேறுபாடு இருக்குது அதில் ஒரு பிற உண்டையும் பார்க்க மாட்டாள் அன்றைக்கி உண்டையும் சந்திரனை எதிர் திசையில் நின்று வணங்குவாளாம் குளிச்சுட்டு அந்த அடையாளங்களை இட்டுண்டு அப்படியே வணங்க வேண்டியதான் ஒன்று காலம்புரை ஒன்று சாயந்தரம் இதெல்லாம் தவிர காலம்பரையும் சாயந்தரமும் ஆற்று வாசலில் ஒரு வழக்கை ஏற்றி இது ஒரு வழிபாடு அந்த காலத்தில் பிறையெல்லாம் இருந்தது இப்போல்லாம் நான் அதெல்லாம் விளக்கத்தில் தான் சொல்லணும் போல இருக்குது அந்த பிறைகளில் ஒரே ஒரு வழக்கை எடுத்து வைப்பாங்க அந்த ஒளியை வணங்குவார்கள் அவ்வளோதான் அந்த அந்த வழக்கை ஏற்றும்போது ஒரு வணக்கத்தை செய்வார்கள் இந்த மூன்றும் காலை அந்த சூரிய தரிசனம் அந்த வாசலில் விளக்கேற்றி வச்சுருப்பா அந்த விளக்கு தரிசனம் மாலை சந்திர தரிசனம் வாசலில் விளக்கேற்றி வச்சுருப்பா அந்த விளக்கு தரிசனம் அப்போ காலையிலும் சூரியன் அக்னி மாலையும் சந்திரன் அக்னி அதை வணங்குகிற வழக்கம் இருந்திருக்கிறது இதில் என்ன சிறப்புன்னு கேளுங்க சூரியனை வணங்குறது இல்லையா சூரியனில் இருக்கக்கூடிய ஒளி கற்றைகளை வணங்கி இருக்கிறார்கள் அது வந்து ஏழு விதமாக இருக்குதுன்னு சொல்கிறா அவன் வர குதிரை வந்து ஏழு குதிரையில் படம் போட்டிருக்கும் சூரியனை பார்த்தா பஞ்சாங்கத்தில் எல்லாம் போட்டிருக்கோம் பார்க்கலாம் அந்த ஏழு விதமான கதிர்களை வணங்குகிறார்கள் சந்திரனை வணங்குகிறார்கள் அவனுடைய கதிர்களை இந்த சூரிய கதிர்க்கு சௌரா அப்படின்னு பேர் சந்திரன்லேருந்து வரக்கூடிய கதிர்க்கு சந்திரிகா அமிர்தா அப்படின்னு பேர் அதே மாதிரி நெருப்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒளி கற்றை சுத்திரம் பரவி பரவியிருக்கு பாருங்கள் மணிக்க வாசகம் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் சோதியே சுடரே சூழொலி விளக்கே சூழொளி ராத்திரி எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத இடத்துல ஒரு அல் அகல் விளக்கு தனியாக வச்சால் அந்த அகல் விளக்கு சுற்றி எறியிறது பாருங்கள் தெரியறது பாருங்கள் சூழொலின்னு பேர் அதில் தான் படிக்கலாம் நம்ம அந்த சூழொலி அதுக்கு ஜுவாலான்னு பேர் ஜோதி வேற ஜுவால வேற அந்த ஜுவாலா சக்தி சந்திரிகா சக்தி சௌர சக்தி சௌரிகா சௌரி அப்படின்னு கூட சொல்கிற வழக்கம் உண்டு அந்த சௌரி சந்திரிகா இல்லைன்னா அமிர்தா இல்லைன்னா ஜுவாலி ஜுவாலா மாலினின்னு கூட அதை சொல்கிறா ஆனால் ஜுவாலான்னு சொல்கிறது சிறப்பு அந்த ஜுவாலா அந்த மூன்று சக்திகளை அந்த சந்திரனுடைய ஒளி சூரியனுடைய ஒளி அக்னியினுடைய ஒளி அந்த மூன்று ஒளியிலேயும் உமையம்மை தோன்றி அருள் புரிவாள் அந்த உமையம்மைக்கு வியாபினி என்பது பெயர் இவர்கள் பிரத்யட்ச பிரம்மத்தை வழிபடுகிறார்கள் சரி அப்படிலாம் வழிபாடு பண்ணினால் என்ன பலன் அப்படின்னா காமிய பலன்னு சொல்லிட்டா காமியம்னா என்ன அப்படின்னா நாம் எதை விரும்புகிறோமோ அதை அப்படியே வழங்க வல்ல வழங்க வல்லமை உண்ட வ வழிபாடு இந்த வியாபினிங்கிற சக்தியினுடைய வழிபாடு சூரிய ஒளி பகல் முழுக்க ஒளியால் பரவி இருக்கார் அப்படிதானே இரவு முழுக்க சந்திர ஒளி நம் வீட்டு வாசலில் எந்த இடத்துல நம்ம விளக்க ஏற்று வைக்கிறோமோ அந்த விளக்கு அதுதான் காமாட்சி விளக்கை சாயந்தரத்துலேயும் ஏற்றுவா காலம்புறையிலேயும் ஏற்றுவா அதுவும் இருபத்தி நாலு நிமிஷம் தான் ஒன்றும் பெரிய விஷயமாலாம் ஏற்ற மாட்டாள் மற்றது ஒளிக்கு பயன்படுத்துகிற விளக்கு வேறு இறையருளால் அந்த ஒளியை வணங்குவதற்காக பயன்படுத்துகிற விளக்கு என்பது வேறு ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெலாம் கரண்டே கிடையாது அவெல்லாம் மற்றதுக்கெல்லாம் விளக்கு தீவிட்டி அதெல்லாம் பயன்படுத்தியிருக்கா அந்த மாதிரி இல்லை இந்த இறையருள் விளக்குங்கிறது தனி அந்த ஜோதி அந்த மூன்றிலும் வணங்கினால் இஷ்டகாமியார்த்த பலம் அப்படின்னு சொல்லுங்கள் இஷ்டகாமியார்த்த பலம்னா என்ன நாம் எதை விரும்புகிறோமோ அதை அப்படியே உமையம்மை அருள்வாள் எவ்வளோ எளிமையான பிரார்த்தனை பாருங்கள் எல்லோராலும் செய்யக்கூடிய பிரார்த்தனை பாருங்கள் இந்த அபிராமி பண்றேன் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு நமக்கு ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே ஒளின்னு சொன்னவர் அதோட நிற்பாடு ஒளிரும் ஒளிக்கு இடம் ஒளிரும் ஒளிக்கு இடம் எது சந்திர ஒளிக்கு இடம் சந்திரன் சூரிய ஒளிக்கு இடம் சூரியன் நெருப்பு அந்த சுடர் அந்த மாதிரி ஒளிரும் ஒளிக்கு இடமே மிக அழகாக சொல்வார் அந்த வழிபாடை நாம் செய்தோமேயானால் அம்பாள் நேரடியாக தோன்றாளோ இல்லையோ நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே சாதித்து தரக்கூடிய வல்லமை காமிய பலன் கைகூப்பி வணங்கினால் நினைத்ததையெல்லாம் அடைந்து விட முடியும் ஒரு ஒளிக்கற்றை மனதிலே பதித்து கொண்டால் நாம் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும் என்று சொன்னால் அதை சாதிக்க முயலாமல் நாம் இருக்கிறோம் நம்பிக்கையும் விசுவாசமும் உணர்வும் தான் பக்தியில் ரொம்ப முக்கியம் வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கோ காமிய பலன் எல்லாவற்றையும் உமையம்மை அருள்வாள் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து